அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபர்காத்துஹு. வெல்கம் டு சிங்கிள் பிரின்சஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி மீன் பிரியாணி. மீன் பிரியாணி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. பிரியாணி செய்யும் போது எப்போவுமே பெரிய துண்டாக எடுத்துக்கோங்க. நான் இப்போ கொடுவா மீன் எடுத்து வச்சுருக்கேன். உப்பு மஞ்சத்தூள்லாம் போட்டு கழுவி வச்சுருக்கேன். மீனை மசாலா போட்டு மேரினேட் பண்ண போகிறேன். என்னென்ன மசாலா போகிறேங்கிறது பார்க்கலாம். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, மஞ்சத்தூள் கால் ஸ்பூன், மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன், ஜீரகம் அரை ஸ்பூன், மிளகு அரை ஸ்பூன், மல்லித்தூள் ஒரு ஸ்பூன், பிரியாணி மசாலா 1/2 ஸ்பூன், தேவையான அளவு உப்பு, ரெண்டு ஸ்பூன் எண்ணெய், எல்லா மசாலாவும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிக்கிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா ஒரு பேஸ்ட் பதத்துக்கு இதை கொண்டு வரணும். இதேமாரி ஒரு பேஸ்ட்டாக வந்துடணும். ஒரு ஒரு மீனாக எடுத்துக்கிட்டு இந்த மசாலாவை எல்லாத்தையும் அப்ளை பண்ணிவிடுங்க. அப்ளை பண்ணி இது ஒரு 30 நிமிஷம் நல்லா ஊறட்டும். 30 நிமிஷம் இதை அப்படியே வச்சுடுங்க. இதேமாதிரி எல்லா மீனையும் மேரினேட் பண்ணி வச்சுட்டேன். அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன். இந்த பேன் நல்லா காஞ்ச பிறகு 2 கரண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் விட்டுட்டு நல்லா சூடு வந்த பிறகு மீனை நம்ம எடுத்து வச்ச மீனை இதில் பொறிச்சு எடுத்துக்கலாம். மீன் பொறிக்கும் போது கவனிக்க வேண்டிய 2 விஷயம். ஒன்று வந்து மீனை வந்து நல்லா நம்ம வந்து ஃபுல்லாக வேக வைக்கக்கூடாது, பாதி வெந்தால் போதும். இன்னொன்று வந்து மீனை நம்ம வந்து திருப்பி போடும்போதும் சரி எடுக்கும் போதும் சரி உடையாமல் எடுக்கணும். அப்போ தான் மீனை வந்து பார்க்கறதுக்கே நல்லாயிருக்கும். நான் எதுக்காக மீன் வந்து பாதி வெந்தால் போதும்னு சொல்கிறேன்னா, மீனை நம்ம பொறிச்ச மீனை நம்ம சாப்பாடு தம்மில் போடுவோம் இல்லையா, அப்போதைக்கு மீனை மேலே வச்சு நம்ம தம்மில் போடுவோம். அந்த ஆவிலையும் கொஞ்சம் மீன் வேகும். ஸோ இப்போ பாதி அப்போ பாதி வேகட்டும். நம்மளுக்கு ஃபுல்லாக வெந்தால் எல்லாமே கலந்து போயிடும். இப்போ பிரியாணி மசாலாவுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். பாத்திரம் சூடாகின பிறகு 1 ஸ்பூன் நெய் விட்டு மீன் பொறிச்சு வச்ச ஆயிலையும் இதிலையே சேர்த்துக்கிறேன். நல்லா எல்லா எண்ணெயும் சூடாகட்டும். சூடு வந்த பிறகு எடுத்து வச்ச முந்திரியை போட்டு நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும். வறுத்து எடுத்த பிறகு எடுத்து வச்ச பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய், அன்னாசிப்பூ இதையும் எண்ணெயில் போட்டு வறுத்துக்கோங்க. ஒரு பேலீவ்ஸ் ஒன்று போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா 6 வெங்காயம் பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் அதில் நல்லா போட்டு பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கணும். பிரியாணிக்கு முக்கியமான விஷயம் வெங்காயம் நல்லா வதங்கணும். வதங்கினா தான் பிரியாணிக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணி நல்லா வெங்காயத்தை வதக்கிக்கலாம். அதோட ஒரு 3 பண்டான லீவ்ஸ் சேர்த்துருக்கேன். அதுவும் நல்லா வாசனை கொடுக்கும். இப்போ பாருங்கள், நல்லா வெங்காயம் தக தகண்டு பொன்னிறமாக வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இதையும் இஞ்சி பூண்டு பச்சை வாட போகிற அளவுக்கு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கின பிறகு 4 தக்காளி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்துக்கிட்டு அதையும் நல்லா மசிகிற அளவுக்கு நம்ம வேக வைக்கணும். தக்காளியும் நல்லா வேகணுங்க மசிகிற அளவுக்கு. இதோட 4 பச்சை மிளகாவும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பச்சை மிளகா போட்டுக்கலாம். நல்லா தக்காளி மசிஞ்சிடுச்சு. புதினாவும் மல்லிக்கறியும் ஒரு கைப்பிடி அளவு நான் இப்போ சேர்க்க போகிறேன்.
சேர்த்துட்டு இது ஒரு 2 நிமிஷம் அப்படியே கொஞ்சம் வதக்கி விட்டுடுங்க. கொஞ்சம் வதக்கின பிறகு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போடுறேன். பிரியாணி மசாலா நான் கடை மசாலா தான் யூஸ் பண்ணுறேன். இது ஒரு 3/3 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இதையும் அதில் போட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி இதையும் ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். தயிர் போட்டுட்டு 1/2 லெமன் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. உப்பு சேர்த்துக்கிட்டு இதில் நான் 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மெஷர்மெண்ட் கப்பில் 1/4 டம்ளர் அளவு தண்ணி விட்டுக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் எல்லாமே உப்பு புளிப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. 5 to 10 மினிட்ஸ் நல்லா மசாலாவோட பச்சாவோட போன பிறகு பாருங்கள் பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த மசாலாலேருந்து 1/3 ஸ்பூன் அளவு எடுத்து பொறிச்சு வச்சுருக்கேன் இல்லையா, அந்த மீனில் நான் சேர்த்துக்கிறேன். எல்லா மீன்லேயும் படுற மாதிரி ஃபுல்லாக வந்து நம்ம சேர்த்துக்கலாம். மசாலாலாம் மீன்லேயும் கொஞ்சம் இறங்கும், நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் நான் அடுப்பில் பெரிய பாத்திரம் வச்சுருக்கேன். பாத்திரத்தில் 1/4 டம்ளர் தண்ணி அளந்து விட்டுக்கிறேன். நான் 4 கப்பு ரைஸ் எடுக்கிறேன். 4 கப்பு ரைஸுக்கு 6 கப்பு தண்ணி அளந்து வச்சுருக்கேன். 1 கப்புக்கு 1/2 கப்பு தண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம அரிசியை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 1/2 அன் ஹவர் 30 நிமிஷம் நல்லா அதை ஊற விடுங்க. ஊற விட்ட பிறகு அதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். வடிகட்டி எடுத்துக்கிட்டு இப்போ தேவையான அளவுக்கு இந்த தண்ணியில் உப்பு சேர்த்துக்கிறோம். 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. எப்போதுமே சரி, பிரியாணி செய்யும்போது பெரிய பாத்திரமாக அகலமான பாத்திரமாக வச்சுங்க. அப்போ தான் நம்ம பிரியாணி கிண்டுறதுக்கு வசதியாக இருக்கும், அரிசி உடையாமல் இருக்கும். இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் எடுத்து வச்ச அரிசியை இதில் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் பெரிய ஆப்பையால் எல்லா அரிசியும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இது வந்து 1/4 பாதம் சாதம் வந்து வேகணும். இப்போ வெந்துருச்சு, 1/4 பாதம் சாதம் வெந்துருச்சு. இதில் நான் எடுத்து வச்ச மசாலாவை ஆட் பண்ணிக்க போகிறேன். ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ரொம்ப அரிசி உடையிற மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணக்கூடாது, பொறுமையாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் நான் ஆப்பையை வச்சு பொறுமையாக தான் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அரிசியில் எல்லா மசாலாவும் மிக்ஸ் ஆகிடணும். 1 ஸ்பூன் ரோஸ் வாட்டர் எடுத்து அதில் கலர் பவுடர் சேர்த்து மேலே தூவி விட்டுடுங்க. அதோட 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. ரெண்டு ஸ்பூன் அளவு பொரிச்ச வெங்காயம் எடுத்திருக்கேன், அதையும் மேலே தூவி விட்டுக்கிறேன். பொரிச்ச வெங்காயம் எங்களுக்கு கடையில் கிடைக்கிது, நான் அதான் யூஸ் பண்ணியிருக்கேன். வேணும்னா வீட்டில் கூட வெங்காயம் பொரித்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பொரிச்சு வச்ச முந்திரியை சேர்த்துக்கோங்க. மசாலாவில் நல்லா ஊற வச்ச மீனை சாப்பாட்டு மேலே ஒன்று ஒன்றா வைக்க போகிறேன். மீனை வந்து உடையாமல் வைக்கணும். ரைஸ் மேலே எல்லா மீனையும் அழகான முறையில் வச்சுட்டேன். நெக்ஸ்ட் நம்ம இப்போ தம்மில் போட போகிறோம். அதுக்காக இந்த இரும்பு தோசைகளில் நான் அடுப்பில் வச்சுருக்கேன். அடுப்பில் வச்சு கொஞ்சம் சூடு காட்டிக்கோங்க. சூடு வந்த பிறகு பிரியாணி சட்டியை தூக்கி மேலே வச்சிடலாம். சில்வர் தலை எடுத்துங்க. சில்வர் தலை வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணிக்கணும். இதேமாதிரி டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கோங்க, வெளியில் காற்றுலாம் வரக்கூடாது. மூடி போட்டு மூடிடலாம். இதுக்கு மேலே வெயிட்டாக ஒரு பொருள் எடுத்து வச்சுக்கோங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும். 1/2 மணி நேரம் நல்லா தம்மில் இருக்கணுங்க. அப்போ தான் சாப்பாடு வந்து குக் ஆகும். 30 நிமிஷம் கழித்து சாப்பாடு ரெடி ஆகிடுச்சிங்க. நான் திறந்து காமிக்கிறேன் பாருங்கள்.
பாருங்கள், நல்லா சூப்பரான டேஸ்டியான மீன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.